ஸ்வச்ச வ பிராயந்தாம்பூ மதுரி சிதோ நகா வந்து கான்டெக்ஸ்ட் முதல்ல பார்த்துருவோம் அதாவது டெக்ஸ்ட முதல்ல காமிச்சுட்டு அப்புறம் இதுக்கு வரேன் உம் டெக்ஸ்ட்ல நமக்கு இப்ப என்ன இருக்குன்னா முந்தின பேராகிராஃப்ல සය රත්තනාමිව ජාත්‍යයත්තුම් ප්‍රතිපත්‍ර විශේෂතහ සම්බේදධයෙන් වචන වච්ච්‍යයානම්, රසාදිරූපත්වම් ඉති නැවම් ගතහා යතතා ජාතතියත්තුව එන ප්‍රතිභාසමානය රත්නේ රත්න ස්වරූපා අනතිරරික්තත්වම් ඒව තස්ය ලක්ෂියතේ තහා රසාධීනාම පි විභාාව අනුභාවාදිරූප වච්්‍යව්‍ය තිරික්තත්වම් ඒව ලක්‍ෂියේත නච ඒවම්. නැහි විභාවානුභාව්‍යවිචාරනහා ඒව රසාහා ඉති කරසේචිත් අවගමහා. அத்திவாதி பிரதித்த அவினாபாவினா பிரதித்தியோ காரிய கிரம அவசியம் சூலாத் நகியத்தை அலட்சியக்கிரமா ஏ வந்த வங்கியா ரயில் உத்தம் இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காரு இது வரைக்கும்னா நமக்கு வந்து வாச்சம் தனி வங்கியம் தனி உங்களுக்கு வந்து வாட்சிய வாச்சியார்த்தத்தை கொடுக்கக்கூடியது வாச்சக வாச்சகா சப்தகா அந்த சப்தம் வந்து வெங்கயார்த்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த வாச்சியார்த்தத்துல இருந்து வெங்கயார்த்தம் வர்றதோ இல்ல வாச்சக சப்தத்தில இருந்து நேரம் வெங்கயார்த்தம் வர்றதோ உங்களுக்கு வந்து அது அப்புறம் வெஞ்சக சப்தம்னு சொல்றோம் ஆஹ் அதை உங்களுக்கு வெஞ்சகமாக இருக்கக்கூடியது ஒரு விஷயம் அதுல இருந்து வரக்கூடிய வெங்கயார்த்தம்ங்கிறது தனி இதுல வந்து அஹ் 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 விபாவாதிகள் உங்களுக்கு விபாவாதிகள் இல்லாமல் ரசத்தினுடைய பிரதீதிங்கிறது ஏற்பட முடியாது விபாவாதி பிரதீதி அவினாபாவினி ரசாதீனாம் பிரதீதி ரசம் தெரியணும்னா நமக்கு வந்து விபாவாதிகள் இருக்கணும் விபாவ அனுபாவ விபிஜாரி பாவங்கள் இருக்கணும் அது காரிய காரண பாவத்துல வச்சிருக்கு நமக்கு ஸ்லோகத்துல நேரடியா ரசம்ங்கிறத வர்ணிக்காது விபாவத்தை வர்ணிக்கும் அந்த விபாவத்திலேந்து வரக்கூடிய ரசம் நமக்கு புரியும் அது வெங்கமாதான் இருக்கும் காரணம்ங்கிறது விபாவங்கள் உங்களுக்கு காரியம்ங்கிறது ரசம் இப்படி ஒரு கிரமம் இருக்கதான் இருக்கு காரணம் இருக்கும் பொழுதே காரியம் இல்ல தங்கம் தங்க கட்டி இப்படி இருந்துட்டே இருக்கிறச்சே இந்த பக்கம் வந்து தோடு இல்லையே தங்கத்துக்கு அப்புறம் தோடு வருது தெர் கிரமஹா ஒரு க ஒரு ப்ராசஸ் இருக்கு ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற அந்த கிரமஹா தூ அவசியம் பாவி டெபினட்டா ஒரு கிரமங்கிறது இருக்கு ஆனால் சது லாகவாத்து பிரகாஷ்ய அந்த கிரமம் வந்து சில சமயம் சடார்ன சகதயனோட மனசுக்கு புரிஞ்சு புரிஞ்சுடுறதுங்கிறதுனால கிரமமே இல்லைன்னு சொல்ல முடியாது அது லாகவாத்து பிரகாஷ்யை ரொம்ப குயிக்கா ஏற்படுறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இட் இஸ் நாட் விசிபிள் இட் இஸ் நாட் பர்செப்டிபிள் அதனால அலக்யக் கிரம ஏவ சந்தா வியங்கயா ரசாதைய லட்சியத்தேன்னு சொல்லணுமே தவிர அக்கிரமஹான்னு சொல்லக்கூடாது அக்கிரமம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்ப வந்து டெக்ஸ்ட்ல இந்த செக்ஷன் இருக்கு இது வந்து இப்ப பூர்வபக்ஷி சித்தாந்தமா ஆகுறது

அத்ராபி அத்ரா அந்த இது வரைக்கும் இருக்கக்கூடியது உங்களுக்கு பூர்வபக்ஷி அத்திராபிம்தான சமாதானம் இதுல இருந்து சமாதானம் உங்களுக்கு சித்தாந்தி வருது சமாதானம் வருது சரியா சரி இப்ப நனு அப்படின்னு ஆரம்பிக்கிறச்சே பூரபக்ஷி இப்ப ஒரு கேள்வியை கேக்குறேன் என்ன கேள்வி கேட்கறான்னா ஒரு கிரமம்ங்கிறது உங்களுக்கு வந்து சித்தாந்தி என்ன சொல்றது கிரமஹா அவசியம் பாவின்னு சொன்னா லாகவாக்கு ந திருஷ்யத்தை சொன்னார் சரி இப்போ ஒரு கேள்வி என்னன்னா சப்தா சப்தம்ங்கிறது வாச்சிய வியங்கையோகோ சமமேவ பிரதீத்தி உபஜனயத்தி கிம் தத்த கிரம கல்பனையாங்கிற எனக்கு வந்து இப்ப அபிதா வியாபாரேனையவ சப்தம்ங்கிறது ஒரு வாச்சியார்த்தத்தை கொடுக்கும் பொழுதே எனக்கு வியங்கயார்த்தத்தையும் கொடுக்கறது எப்படின்னா பிரகரணாதி அவச்சிண்ணாங்கிறார் பிரகரணங்கள்னால கான்டெக்ட்னால நான் குயிக்கா புரிஞ்சுக்கிறேன் வாச்சியார்த்தத்தை கொடுக்கும் பொழுதே கொடுத்து கொடுத்துடுறது அப்ப நான் ஏன் அங்க வந்து ஒரு கிரமம்ங்கிறத எடுத்துக்கணும் அவசியம் இல்லையே அப்படிங்கிற இல்லப்பா சப்தம்ங்கிறது உனக்கு வாச்சியார்த்தத்தை மாத்திரம்தான் அது தெரிவிக்கும் வெங்கயார்த்தத்தை தெரிவிக்கல அப்படின்னா சப்தம் வந்து வாச்சியார்த்தத்தை தான் தெரிவிக்கணும் என்ன நிபந்தனம் கீதாதி சப்தம் வந்து எனக்கு வந்து கீதம் பாட்டு பாட்டு கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு ரசப்பிரதீதி ஏற்படுறது நான் வார்த்தை என்னங்கிறோம் நோன்றேன் இல்லையே ஆஹ் ஜெகதானந்த ஜெகதானந்தகாரக்கானு பாடுறச்சு அந்த தெலுங்கும் புரியல ஒன்னும் புரியல ஆனா அப்படியே பக்தி ரசத்துல மூழ்கின்னு இருக்கும் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு அதுதான் இங்க ஆர்குமெண்ட் ஆஹ் சோ சப்தம்ங்கிறது தெரிஞ்சு விடுறது வாட்சியார்த்தம் தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு வெங்கியார்த்தமாக இருக்கக்கூடிய ரசம் தெரியறதே அந்த இடத்துல நீ எப்படி சமாதானம் சொல்லுவ அப்படின்னு கேக்குறேன் சோ எனக்கு வாட்சியம் தான் வேணுங்கிறது அவசியம் கிடையாது நேரடியா சப்தத்தில இருந்து எனக்கு வெங்கியம் தெரியறது அங்க கிரமம்ங்கிறதே வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற சோ பூர்வபக்ஷி கேக்குற கேள்வி எப்படி சப்தா பிரகரணாதி அவச்சின்னா சோ உங்களுக்கு பிரகரணத்தினால கட்டுப்பட்டதாக இருக்கக்கூடிய பிரகரணம்ங்கிறச்சி ஒரு பேசுறவன் யாருன்னு பாக்குறோம் யாரு புரிஞ்சுக்கிறான்னு பாக்குறோம் கசியவான பவதி ரோஷோ திருஷ்டா பிரியாய சொன்ன உடனே அவனுக்கு வந்து ஐயோ நம்ம திருப்பி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தோன்றது கூட இருக்கிறவாள் எப்படி அவ சமாளிச்சுட்டா வாரு இந்த சிச்சுவேஷனை அப்படின்னு சடார்ன அவளுக்கு தோன்றது அவன் என்ன அர்த்தத்தையா யோசிக்கிறா இதுவா யோசிக்கிறா உடனே சொன்ன மாத்திரத்துல நமக்கு வந்து புரியலையா அப்படின்னு கேட்கிறான் பிரகரணாதி அவ சின்னஹா பிரகரணம்ங்கிறது உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் கான்டெக்ட்களால கட்டுப்பட்ட கட்டுப்படப்பட்டதாக அந்த ஒரு சப்தம் வாச்சியவ்யோகோ வாச்சார்த்தத்தை கொடுக்கும் பொழுதே வெங்கயார்த்தத்தையும் சமமேவ பிரதீத்தியும் உபஜனையது ஒரே சமயத்துல உங்களுக்கு வாச்சியார்த்தத்தையும் கொடுத்து வெங்கயார்த்தத்தையும் கொடுத்து விடுறது கிம் தத்திர கல் கிரம கல்பனையா அங்க நான் வந்து கிரமத்தை சொல்லி இப்ப என்ன ஆக போறது அப்படின்னு கேக்குறாரு இல்லபா சப்தம்ங்கறதுக்கு உனக்கு வாச்சியார்த்தத்தை தான் அதுக்கு வந்து ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து பூர்வபக்ஷம் என்ன ஆக்ஷேபம் சொல்றான்னா நகி சப்தசிய வாச்சிய பிரதீதி ஏவ வியஞ்சகத்துவ நிபந்தனம் ஒரு சப்தம் வந்து வியஞ்சகம்னு நான் சொல்றேன்னா இப்ப ஒரு சப்தம் இருக்கு இருந்து வாச்சார்த்தம் வர்றது எனக்கு அர்த்தமும் தெரியறது அப்போ இந்த சப்தம் வந்து அப்படின்னு ஒரு கிளாஸ் போட்டு பொட்டி போட்டு உக்காத்தி வைக்க முடியாது இது வாட்சியார்த்தத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு வாச்சகன்னு ஒரு டெர்மினாலஜி வெங்கையார்த்தத்தை ஒரு டெர்மினாலஜி வாச்சிய பிரதீதி வியஞ்சகத்துவ நிபந்தனம்ங்கிறது இல்லையே வாச்சியார்த்தத்தை கொடுத்தாதான் ஒரு சப்தத்துக்கு வியஞ்சகம்னு நான் வந்து அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த சப்தமானது எனக்கு வாச்சியார்த்தத்தை கொடுக்காமலேயே நிபந்தனம்னு நிமித்தம்னு அர்த்தம் வாச்சியார்த்தத்தை கொடுக்காமலேயே எனக்கு வந்து வியஞ்சகமாக இருக்கலாமோ இல்லையோ அந்த சப்தம் வாச்சியார்த்த பிரதீதி பராமர்சகா ஏவ வஞ்சகத்துவ நிபந்தனம் வஞ்சகமாக இருப்பதற்கு ஒரு காரணம் வாச்சியார்த்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாருன்னா கீதாதி சப்தேபியா ரச அபிவியக்தி அஸ்தி எனக்கு வந்து பாட்டிலே இருந்து பாட்டா பாடின் இருக்கா ஒருத்தர் ரசம் வரதோல்லியோ ந தேசாம் அந்தரா வாச்சிய பராமர்ஷா அப்படின்னா நே அந்தரா அந்த பாட்டுக்கும் வியங்கியமான ரசத்துக்கும் அந்தரா நடுவில் எனக்கு வாச்சியார்த்தம் புரியணுங்கிற அவசியம் இல்லையே ந வாச்சிய பராமர்ஷா வாச்சிய பிரதீத்தி இல்லையே அப்படின்னு கேள்விங்க புரியதா இப்போ அத்தாபிமஹான்னு ஆன்சர் சொல்ல போறார் உம் என்ன ஆன்சர் சொல்றார் பிரகரணாதி அவச்சேதேன வியஞ்சகத்துவம் சப்தானாம் இது அனுமதமேவது அஸ்மாக்கம் க்வியகத்வம் தேசம் கதாச்சி ஸ்வரூப விசேஷ நிபந்தனம் கதாச்சி வாஜகசக்தி நிபந்தனம் இதுல வந்து வேற நீ சொல்றது ரைட்டு ஒத்துக்கிறேன் அவச்சேதேன பிரகரணத்தினால கட்டுப்பட்டதான ஒரு சப்தம் அந்த சப்தங்களுக்கு வெஞ்சகத்துவம் அப்படிங்கிறது பிரகரணத்தினால கட்டுப்பட்டது புரியுறது அது அனுமதமேவ ஏதது அஸ்மாக்கம் இது எங்களுக்கும் ஒப்புக்கொள்ற விஷயம்தான் இல்லன்னு இல்ல நானும் ஒத்துக்கிறேன் ஒரு சப்தம் வந்து வெஞ்சகமாக இருக்கணும்னா அது பிரகரணத்தினால கட்டுப்பட்டதாக இருக்கு ஆகையினால அது வந்து வியஞ்சகமாக இருக்கு கிந்து இதுல என்னன்னா தேர் ஆர் நான் ஒரு விசேஷம் சொல்றேன் ஹவு ஐ குவாலிஃபை இட்னா தேர் ஆர் டூ வேஸ் இன் விச் ஒரு சப்தம் வந்து வியஞ்சகமா ஆகலாம் அது என்ன குவச்சித்து வாசக குவச்சித்து ஸ்வரூப விசேஷ நிபந்தனம் கதாச்சித்து வாசக சக்தி நிபந்தனம் அது முக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம் சில இடங்கள்ல வந்து ஸ்வரூப விசேஷ நிபந்தனம் அதனுடைய ஸ்வரூபம் ஒரு ஸ்ரவணம் சிரவண பிரத்யத்தினாலேயே அந்த சப்தம் காரணமாயிடுறது டகால்னு எனக்கு வந்து ரசத்தை கொடுக்கறது அந்த சப்தத்தினுடைய ஒரு ஸ்வரூபத்தினால கட்டுப்பட்டதாக இருக்கு அதனுடைய வெஞ்சகத்துவம் வெஞ்சகமாக இருக்கும் தன்மை அல்லது வாச்சக சக்தியினால வாச்சக சக்தி நிமித்தமா இருக்கு அதனுடைய வெஞ்சகத்துவம் வாச்சக சக்தி அது நிமித்தம்ரிச்சது வாச்சகமா இருந்துட்டு வாச்சியார்த்தத்தை கொடுத்து எப்படி பாக்கணும்னா நிபந்தனம் சொரூப சக்தி நிபந்தன்கு வந்து சார்ட் மாதிரி போட்டுக்கணும் ஒரு ஒரு சும்மா ஒரு இதுவா சொல்றேன் இப்படி உம் இப்ப வந்து சப்தஹான்னு போட்டுக்கோங்கோ எனக்கு அதை போடுறதுக்கு டைம் இல்ல அதனால நான் அப்படியே இது பண்ணிட்டேன் இந்த சப்தத்துக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து விசாலாட்சின்னு எடுத்துக்கோங்க இப்ப விசாலாட்சின்னு ஒருத்தர் இருக்கான்னா எனக்கும் வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்ல பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதுல ரெண்டு எடுத்துப்போமே ஆஹ் முதல்ல இப்ப இந்த இடத்துல நான் இப்ப வந்து ஒரு ஒரு டீச்சரா இருக்கேன்னு வச்சுக்கோங்க ஐஎம்ஏ டீச்சர் ஆச்சாரியரா இருக்கேன் எனக்கு வந்து ஆச்சாரியனாக இருக்கும் பொழுது என்ன நான் வந்து விசாலாட்சியே இல்லையா என்ன இல்லையே அப்ப வந்து எனக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்கு அந்த இடத்துல அதே போல சப்தம்ங்கிறது வந்து அதுலயும் பல ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு இந்த சப்தம்ங்கிறதும் உங்களுக்கு பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இந்த சப்தத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு வியஞ்சகத்துவம்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு அது என்ன அப்படின்னா பாருங்க வஞ்சகத்துவம் அது வஞ்சகமாக இருக்கும் தன்மைங்கிறது அதுக்கு இருக்கு அப்ப வஞ்சகமாக இருக்கும் தன்மைங்கிறது உங்களுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா சப்தத்துல இருக்கக்கூடிய சில இட் கேன் ஆல்சோ அது இயற்கையாவே சப்தத்தை எனக்கு வந்து இது வந்து இத இதற்கலாம் வெங்கயார்த்தத்தை கொடுக்கும் இந்த இந்த சப்தத்தில இருந்து வரக்கூடியது என்ன சப்தம் வெஞ்சகமாக இருந்துண்டு எனக்கு இது ஒரு வெங்கயார்த்தத்தை கொடுக்க போறது அத அர்த்தத்தை நம்ம ரசகான்னு எடுத்துப்போமே ரசத்தை கொடுக்க போறது இந்த சப்தத்தில இருந்து எனக்கு வந்து ரசம் வரப்போறது அது ரசம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அது வெஞ்சகமாக இருப்பது அது வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெஞ்சகத்துவம்ங்கிற ஒரு குவாலிட்டி சப்தத்துல இருக்கிறதுனாலதான் எனக்கு ரசம்ங்கிறது வருது இல்லையா அதுல எதை பேஸ் பண்ணி இது வரப்போறது அப்படின்னா தட் வெஞ்சக தட் அது அதனுடைய ஃபார்ம் டைரக்டாவே ஸ்வரூபத்திலே இருந்து எனக்கு ரசம் ஏற்படலாம் அல்லது எனக்கு அது இதுல இது வந்து வாச்சகமா இருக்கு சோ இதுல இருந்து ஒரு நடுவுல வந்து ஒரு வாச்சியார்த்தம் ஏற்படலாம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வெங்கார ரசம் ஏற்படலாம் இங்க வந்து வாச்சியார்த்தா அந்த வாட்சியார்த்தத்திலே இருந்து ரசம் ஏற்படலாம் இதுதான் இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் அந்த சப்தத்துக்கு இருக்கு வெஞ்சகத்துவம்முக்கு இருக்கக்கூடியது ரெண்டு எப்படி வெஞ்சகமாக இருக்கு ஸ்வரூபமாகவே வெஞ்சகமா இருக்கலாம் அல்லது வாச்சகம் மூலியமாக அது வெஞ்சகமா ஆகலாம் அததான் இப்போ டெக்ஸ்ட்ல பாருங்கோ கிந்து வாத்தியார்த்தம் வரும்போது அது கிரமமா இருக்குது இல்லையா ஆஹ் எல்லாமே கிரமம் தான் உங்களுக்கு இந்த இடத்துலயும் பார்த்தேன்னா இதுலயும் ஒரு கிரமம் தான் இருக்கு சப்தத்தில இருந்து உங்களுக்கு வந்து ரசம் வர்றதுன்னா எனக்கு ஏற்பட முடியும் அது இல்லாட்ட முடியாது அந்த கிரமமத்த ஒத்துண்டாக்குற இதுல என்ன இருதுன்னா இந்த சப்தம் ஒரு வாச்சியார்த்தத்தை கொடுத்து அதுக்கப்புறம் போகிறதுனால ஒரு டூ ஸ்டெப் சொல்றோம் அந்த கிரமம் வேற அவ்வளவுதான் புரியுதா பாரு பிரகரணாதி வியஞ்சகத்துவம் சப்தானாம் அஸ்மாக்கம் எங்களுக்கும் இது ஒத்துக்கிறோம் ஆனா அந்த சப்தத்தினுடைய வெஞ்சகத்துவம் எப்படி இருக்குன்னா சில சமயம் ஸ்வரூப விசேஷ நிபந்தனம் சிலசமயம் ஸ்வரூபத்தினால கட்டுப்பட்டு இருக்கு ஸ்வரூபம் காரணமாக இருக்கு அல்லது வாச்சக சக்தி காரணமா இருக்கு தத்திர ஏஷாம் வாச்சக சக்தி நிபந்தனம் ீத்தி அணை ஸ்வரூப பிரதீத்திய நிஷ்பன்னு நி வாகசக்தி நிபந்தனம் இப்ப வாசக வாச்சகசக்தி நிபந்தனம் ஏஷாம் தேஷாம் எத எவைகளுக்கு வாச்சகசக்தி அதாவது வா இருந்து இருக்கக்கூடிய வாச்சிய அர்த்தம் அதனால வர்றது அப்படி இருந்ததுன்னா அது வாச்சகசக்தி நிபந்தனம் அப்படியே சில பேருக்கு வாச்சியார்த்தம் தெரியாமலேயே அதனுடைய ம் து நி வாச்சக்திபந்தனம் ஒருவேளை ஸ்வரூபத்தினாலேயே தெரிந்து விடுத்துனா அது வாச்சகசக்தி நிபந்தனம் அல்ல அது தன் நிபந்தனம் தன்னியமேன வாச்சியவாச்சக பாவ பிரதீத்தி உத்தர காலத்துவம் எங்க பிரதீத்தேகே பிராப்தமேவ எந்த நிபந்தனமா வந்தாலும் இருந்துட்டு போட்டோம் உங்களுக்கு ஆனா உங்களுக்கு அந்த தன்னிபந்தனம்னு சொல்றோம் மூலியம் தன்னிபந்தனம்னா என்ன அர்த்தம் எதை எதை கொண்டு எது வர்றதோ எந்த ஒரு வாஜக சக்தியை கொண்டு வருவ ஆனால் உங்களுக்கு வாஜக சக்தி நிபந்தனம் காரணமாக ஆயிடுறது ஸ்வரூபத்தை கொண்டு வருகிறதே ஆனால் ஸ்வரூபத்தை கொண்டு அது ஸ்வரூப நிபந்தனமா ஆயிடுறது சோ அத தன் நிபந்தனம் தன் நியமேனைவ அதனுடைய ஒரு தன் நிபந்தனம் அந்த நிமித்தம் அந்த வாசக சக்தியினுடைய நிமித்தம்ங்கிறது எப்படி ஆயிடுறதுன்னா வாச்சிய வாச்சக பாவ பிரதீதி வாச்சிய வாச்சக பாவம் அதற்கு பிறகு உத்தர காலத்துவம் பிரதீத்தேகே பிராப்தமே எங்க வாச்சக சக்தி நிமித்தம் இருக்கோ தன் நிபந்தனம் வாச்சக சக்தி நிபந்தனம் எந்த இடத்தில் வாச்சக சக்தியை வைத்து உங்களுக்கு வியங்கார்த்தம் ஏற்படுறதோ தன் நியமேன அப்போ அந்த இடத்தில் ஆகவே வாச்சிய வாச்சக பாவ பிரதீதி ஏற்படுறது ம் அதுக்கப்புறம் வெங்கய பிரதீதி பாட்டு பாட்டுக்கேட்டு உங்களுக்கு ரசம் வர்ற இடத்துல வேணா உங்களுக்கு வாச்சக சக்தி கிடையாதுன்னு சொல்லலாம் நடுவுல வாச்சார்த்தம் இல்லங்கலாம் ஆனா எங்க வாச்சகத்தினால உங்களுக்கு வர்றதோ அந்த இடத்துல வாட்சார்த்தம் வந்துதான் வெங்கயார்த்தம் வரும் சதுக்கிரமஹா எது எப்படி ஆமா சதுரமஹா இந்த கிரமமானது எதி ந லட்சியத்தே தத் கிம் கிரியதே சீக்கிரமா தெரிஞ்சு விடுறது ஒரு கவி அவ்வளவு பிரமாதமா ஸ்லோகம் எழுதியிருக்கான் கட்ட மாத்திரத்துல நமக்கு வந்து ரசம் புரிஞ்சுடுறது அந்த கிரமம் புரியல அப்படின்னா இதுல இப்ப என்ன பண்ண முடியும் எதிரவாது ந லட்சியத்தை தத் கிரீம் கிம் கிரியதே நான் என்ன அதுக்கு முடியுமா என்ன ஆமா புகுத்த முடியுமா என்னங்கிற எதீச்ச வாட்சிய பிரதீதி மந்தரேனை பிரகரணாதி அவ சின்ன சப்தமாத்திர சாத்தியா ரசாதி பிரதீதி சாத் தது அனவதாரித்திர பிரகரான வாச்சியவாச்சகாவே அவ்வநா சிரவணாதேவ அசௌ அசௌத் இது என்ன சொல்றார்னா சில பேருக்கு வந்து ஒரு பிரகரணம் கான்டெக்ட் சொல்லிட்டோம் சிவ சிவமஹிமைய பத்தி சொல்றார் ஆனா கன்னடத்துல இருக்கு நமக்கோ கன்னடம் தெரியாது என்ன பண்ணலாம் ஆனா வந்து அத சொல்ற விதத்துல அந்த வார்த்தைகள் தானா உங்களுக்கு வந்து ஒரு மனசுல புரிக்கிறது ஒரு சகிருதயமாவும் இருந்துட்டு இருக்கான் அவரோ பேசிட்டு இருக்கார் நமக்கோ புரியறது ரசப்பிரத்தி ஏற்பட்டுருக்கே இப்ப என்ன பண்ணலாம்ங்கிறேன் அப்படிங்கிறார் பல சமயங்கள்ல வந்து என்னன்னா ஒரு ரெண்டு வார்த்தைய வச்சுண்டு அடுத்த வார்த்தையினுடைய ஒரு பிரகரணத்தை நம்ம புரிஞ்சுரும் பல சமயங்கள் நமக்கு தமிழ் வந்து புரிஞ்ச பாஷையா இருந்தா கூட சில சமயங்கள்ல வார்த்தைகள் புரியாது நமக்கு ஆனா அந்த கான்டெக்டுவா இததான் மீன் நம்ம புரிஞ்சுட்டு அந்த அதுக்கு வந்து யூ டோன்ட் கோ த்ரூ தட் ப்ராசஸ் அவர் சொல்லினே போறச்சே நமக்கு புரிஞ்சுடுறது நம்ம ரசத்துல மூழ்கி போயிடுறோம் வாட்சியார்த்த பிரதீதி ஏற்படணும்ங்கிற அவசியமே இல்ல வேர்ட் டு மீனிங் நமக்கு எல்லாமே புரியணுங்கிறது அவசியம் இல்ல பாவம் புரிஞ்சு விடுறது ரசீதி ஏற்படுது பல சமயங்கள்ல அந்த மாதிரிதான் ஆகுது சம்ஸ்கிருத லெக்சர் கேக்குறோம் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சில சமயம் புரியறதுங்கிறோமா இல்ல அவசியம் இல்ல அதுதான் அதான் இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா எதிச்ச ஒருவேளை வாச்சிய பிரதீதி அந்தரேன இவ வாச்சியார்த்தத்தினுடைய மீனிங் லிட்ரலி மீனிங் புரியாமலேயே பிரகரணாதி அவ சின்ன சப்த மாத்திர சாத்தியா பிரகரணம் கான்டெக்ட்னால இருக்கக்கூடிய சப்தத்தினால வரும் ரசாதி பிரதீதி ரசத்தினுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சியா இருக்கலாம் இருந்ததேயானால் தத அனவதாரித பிரக பிரகரணம் ததனவதாரித அந்த ரச அனவதாரித பிரகரணனாம்கர் ததா தத்துங்கறிச்சே ததான எடுத்துக்கணும் அப்பொழுது ததா அப்பொழுது அனவதாரித பிரகரணம் பிரகரணம் தெரியாதவர்களுக்கு வாட்சிய வாசக அபாவே வாச்சிய வாச்சகம் இல்லாமல் அந்த தானாகவே இருக்கக்கூடியவர்களுக்கு காவிய மாத்திர சிரவணாதேவ அசௌவேது காவியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அவளுக்கு ரசப்பிரதீதி ஏற்படலாம் ஏற்படக்கூடும் சத்தியம் அது கீதம் மாதிரி பாட்டு பாடுறா என்னதுன்னு அர்த்தம் புரியாத நமக்கு வந்து இனந்தெரியாத ஒரு பாவம் தானா உண்டாகிறது அது பாடுறவாளோட சாமர்த்தியம் நம்மளுடைய சகிருதயத்தம் ரெண்டுதான் அங்க வேணும் அப்படிங்கறது இல்லையா சகபாவி என்ன இவ்வளவு இவ்வளவு கச்சேரியும் வராது இவ்வளவு இதுவும் வராது அது எல்லாருக்கும் எல்லா பட்சியும் தெரியும் நவசியம் இல்லையே அவசியம் இல்ல ஆமா என்ஜாய் கிண்ணம் ஒரு ரசம் கூட ஆமா ஏஷாம் அது சகபாவேச்ச வாச்சிய பிரதீத்தேகே அனுபயோகா உபயோகேவா ந சகபாவா எனக்கு இப்ப வேர்டு சொன்ன உடனே வேர்டுனுடைய மீனிங் எனக்கு உபயோகப்படணும்னா அந்த சகபாவே ரெண்டும் ஒரே சமயத்துல வாச்சியார்த்தமோ யங்கியார்த்தமோ ஒரே சமயத்துல ஏற்பட்டதுன்னா வாச்சியார்த்தத்தினுடைய ஞானம் எனக்கு உபயோகப்படாது அது இல்லாமலேயே எனக்கு ரசம் தெரிஞ்சுடுறது ஆனா வாச்சியார்த்தத்தினுடைய உபயோகம் ஏற்பட்டதுனால் அப்ப வாச்சியார்த்தம் அப்புறம் அப்புறம்தான் நம்ம வீங்க போறோம் பல சமயங்கள் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் யாரோ ஒருத்தர் அப்படியே சொல்லிட்டு இருக்கா எந்த ஒரு ஒரு இமோஷனும் இல்லாத இன்டனேஷனும் இல்லாத ஏத்த இறக்கமே இல்லாத ஒருத்தர் வந்து கஷ்டித் கந்தா வீர குருணா சுவாதிகாரா பிரமத்தா சாபேனாஸ்தங்கம் இது மயமா வருஷபோ நான் வந்து கவச மந்திரம் சொல்றேன்னா இல்ல வந்து சுங்கார ரச பூர்ணமான ஒரு மேக சந்தேஷன் ஸ்லோகம் சொல்றேனான்னு புரியாது உங்களுக்கு அப்போ வாட்சியார்த்தம் புரிஞ்சு அதுக்கப்புறம்

வங்கிய பிரதீத்தேச்ச நியமபாவி கிரமகா கிரமம் இருக்கு ஸ்வரூபம் விசேஷத்தினால ஏற்பட்டதுன்னு காமிச்சேனே இந்த இடத்துல சப்தத்துக்கு ஒரு ஸ்வரூபம்னு இருக்கு இதுல இருந்து டைரக்டா உங்களுக்கு ரசப்பிரதீத்தி ஏற்படும் போது இந்த இடத்துலயும் இது வந்து ஸ்டெப் ஒன் இது ஸ்டெப் டூ இந்த ஸ்வரூபம்ங்கிறது பாட்டுன்னு வச்சுக்கோங்க கீதம் இதை வந்து கீதம்னு வச்சுக்கோங்க பிராக்கெட்ல போட்டு இது கீதம்ங்கிறது திஸ் இஸ் ஸ்டெப் ஒன் திஸ் இஸ் ஸ்டெப் டூ இப்ப இந்த வாச்சிய வாச்சக நிபந்தனம் வாச்சக சக்தி நிபந்தனத்துல இது வந்து ஸ்டெப் ஒன் ஆச்சியார்த்தம் புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஸ்டெப் டூ அதுக்கப்புறம் இது வந்து த்ரீ இப்படியும் இருக்கலாம்

இப்ப இது வந்து வாச்சக சக்தி நிபந்தனத்துக்கு முடிஞ்சாச்சு இப்ப ஸ்வரூபத்துக்கு வரச்சு ஸ்வரூபத்திலையும் கிரமம் இருக்குன்னு சொல்றார் அதுவும் லாகவாத லட்சியத்தை எப்படி அப்படிங்கறது இப்போ அதான் இப்போ டெக்ஸ்ட்ல பாக்குறோம் சோ ஏஷாம் எந்த சப்தங்களுக்கு ஸ்வரூப விசேஷ பிரதீதி நிமித்தம் அவ அவைகளுடைய ஒரு ஸ்வரூபம் தான் எனக்கு வந்து அஹ் காரணமா இருக்குதுன்னா வியஞ்சகமாக இருப்பதற்கு எப்படின்னா கீதாதி சப்தானாம் பாட்டு முதலிய சப்தங்களில் சப்தங்களுக்கும் ஸ்வரூப பிரதீத்தேகே முதல்ல பாட்ட கேட்கணும் அந்த பாட்டு மனசுல பதியணும் அதுக்கப்புறம்தான் வியங்க பிரதீத்தேகே நியமபாவி கிரமஹா கிரமம்ங்கிறது உங்களுக்கு டெபினட்டா இருக்கு தத்து தத்துவங்கச்சே சக கிரமஹா சப்ய பௌர்வியம் அனன்யசாத்த ஹட்டனசு ஆசு பாவினீஷு வாச்சிய அவிரோதி அபிதேயர விலக்னே ரோ நேரத்தை அந்த கிரமம் தெரிய மாட்டேங்கிறது ஏன் தெரியல அப்படின்னா கிரியா பௌர்வம் சிரியா பௌர்வம் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பாடிண்டே போகிறா வாச்சியார்த்தம் வெங்கயார்த்தம் வாச்சியார்த்தம் வெங்கார்த்தம் அப்படி போயிண்டே இருக்கு ஒரே சமயத்துல அனன்ய சாத்திய தற்பல கட்டனாசு வே இந்த சப்தத்தை தவிர வேற எதுனாலையும் அந்த பலன் சாத்தியம் இல்லை அந்த ரச பிரதீத்திய வந்து உற்பத்தியம் செய்வதற்கு இந்த கிரியா பௌர்வாபரியுங்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த கிரமகா இருக்கே கிரமம்னாலே என்ன இப்ப நான் வந்து கை தட்டுறேன் அப்படின்னு சொல்றதுல தேர் இஸ் அ ப்ராசஸ் கை ரெண்டு கையும் மேல தூக்குறேன் இது ஸ்டெப் ஒன் அதுக்கப்புறம் கிட்ட கொண்டு வரேன் ஸ்டெப் டூ அதுக்கப்புறம் போர்சிபிளா பண்றேன் சத்தம் வருது ஸ்டெப் த்ரீ இப்படி உங்களுக்கு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் மூணு கிரியைகள் இன்வால்வ்டா இருக்கு அதுதான் கிரமம் சோ கிரியையினுடைய பௌர்வா அதே போல வாட்சிய பிரதீதிக்கும் உங்களுக்கு காரிய காரண பாவம் இருக்கிறதுனால ஒரு கிரமம் இருக்கு ஆனா பாட்டுக்கு எப்படி பாட்டுக்கும் அதே போல ஒரு கிரமம் இருக்கு அப்படிங்கிறார் ஏன்னா கிரியா பௌர்வாபரியம் அஸ்தி மேலும் சாத்திய அநநாத்தியாதிக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வந்து நம்ம ஸ்லோ வேணா பாக்கலாம் இப்படி நம்மளால கண்ணுல பாக்க முடியாது அதனால அந்த பல ஏற்படுறது அந்த பலன் இட் இஸ் சோ குவிக் தட் யூ ஆர் நாட் ஏபிள் டுமால் பாட்டுல சால இருந்து அடுத்தது ரீ பாடுறான் அப்புறம் பா போறான் அதுக்கப்புறம் கீழே வரா வரான் இத்தனை இன்வால்மெண்ட் இருக்கிறச்சே ஒவ்வொன்னுத்தையும் ஓ இதுல இருந்து இது வருது அதுல இருந்து அது வருதுன்னு நம்மளால வந்து டிசைன் பண்ண முடியாது இட் ஹேப்பன்ஸ் சோ குவிக்லி தட் சடார்ன ரசம் தான் ஏற்படுறது அவளுதா அங்க ஆஷுபாவினேஷு வாட்சியன அவிரோதினி

லக்ஷியதே ஏவ சில இடங்கள் கொசித்து தூ ஏவ சில இடங்கள்ல நமக்கு வந்து புரியதான் புரியறது டெபினட்டா புரியறது அது என்னன்னா அனுரணன ரூப ஒண்ணு பார்த்தோம் மூலியம் சம்லக்ஷக் கிரம வியங்கத்துல அதாவது அசம் லட்ச கிரம வியங்கத்துலதான் இந்த ஸ்வரூப நிபந்தனம் சக்தி நிவாச்சக சக்தி நிபந்தனம் அதுல கிரமம் இருக்கா இல்லையாங்கிறத விசாரிப்பு நடந்தது இப்போ சம்லட்சக் கிரம வியங்கத்துல பார்த்தோம்னா டெபினெட்டா லட்சியத்தே ஏவ ஓம் அப்படியே ஒரு பெரிய காவியத்தை எடுக்கறிச்சு ஒவ்வொன்னா பில்டப் இருக்கு புரிஞ்சுக்கிறோம் அனுபவம்ங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்வதியும் வந்து நிக்கரைச்சே அதனுடைய ஒரு பீக்கு தெரியறது நமக்கு இட் இஸ் திராசஸ் இஸ் வெரி வெரி கிளியர் சோ குவசித்தூ லட்சியதே ஏவ சில இடங்களில் நன்கு தெரிகிறது யதா அனுரணன ரூப வியங்கிய பிரதீதீஷு பிரதீதிஷு அனுரணன ரூபங்கத்துல நமக்கு கிளியர் கட்டா தெரியுது வாச்சக சப்தம் இருக்கு அதுல இருந்து வாட்சியார்த்தம் வருது வாட்சியார்த்தத்துல இருந்து வியங்கியார்த்தம் வருது தத்தாப்பி கதம் இது சேத் உச்சியதே அதுல எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்கு வந்து பதில் சொல்றார் அர்த்த சக்தி மூல அனுரண ரூப அபிய்ய भावः इति स्फुटमेव तत्र பௌர்வாபரியம் அர்த்தச்தி மூலதனி எடுத்துக்கிறோம் அர்த்தக்தி மூலதனில என்ன வாச்சியார்த்தத்திலேருந்து உங்களுக்கு வந்து வியங்கார்த்தம் வரலாம் அல்லது வாச்சியார்த்தத்திலிருந்து டைரக்டா வரலாம் இருக்கா இல்லையா அர்த்த சக்தி மூல வியங்கே தாவது வஸ்துதா எப்படி இருக்கு அனுரணனு அபிதேயாங்கிறது வாச்சியார்த்தம் தத் சாமர்த்திய ஆக்ஷிப்திய வாச்சியார்த்தத்தினுடைய ஒரு போர்ஸ்னால அதனுடைய ஒரு சாமர்த்தியத்தினால எது தெரியறது ஒரு வியங்கியார்த்தம் தெரியுது சாமர்த்தியாட்சிப்திய அர்த்தசிய வாச்சியார்த்தத்திலிருந்து அந்த அந்தயார்த்தத்திற்கு அபிதேயாந்தர விலக்ஷன அபிதேயாந்த மத்த வாச்சியார்த்தத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கு இந்த வெங்கயார்த்தம்ங்கிறது ஐ கெனாட் கிளாசிஃபைஇட் அச்சியார்த்தம் வாச்சியார்த்தத்திலிருந்து வேற ஒரு வெங்கயார்த்தம் தெரியறதுன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மத்த வாச்சியார்த்தம் அத்தியந்த விலக்ஷனே ஏ பிரதீதி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய எந்த ஒரு இரண்டு பிரதீதி அதாவது நிமித்தம் நிமித்தி அப்படின்னு ரெண்டு இருக்கு நிமித்தம்னு காரணம் விச் இஸ் த வாட்சியார்த்தம் நிமித்தி உங்களுக்கு வந்து வெங்கியார்த்தம் இப்படி நிமித்த நிமித்தி பாவகா ஸ்புட்டமேவ அந்த இடத்துல உங்களுக்கு பௌர்வாபரியம் இருக்கதானே இருக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க முதல் உத்தியோகத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் கசியவான பவதி ரோஷோ புண்பட்ட திருஷ்டா புண்பட்டும் யாருக்குதான் கோபம் வராது இது வந்து வெறும் வாட்சியார்த்தம் வாட்சியார்த்தத்தை புரிஞ்சிருந்த உடனே உங்களுக்கு வந்து அர்த்தம் இது 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 ஆக்சுவலி தப்பான எக்ஸாம்பிள் இது சொல்லக்கூடாது ஆஹ் பிரம தார்மிக விஸ்ரப்து அப்தமாரிதஸ்தேன கோதாவரி நதி கோல லதா கூல லதாக போங்கறோம் போகாதேங்கறது லட்சியார்த்தம் லட்சியார்த்தம் வெங்கயார்த்தம் என்ன என்னோட ரகசிய போய் நீ கெடுக்கிறதனு ஒரு வெங்கார்த்தம் சொல்லிக்கலாமா அப்போ அந்த வெங்கார்த்தம்ங்கிறது இப்ப என்ன எடுத்து வாட்ச்சியார்த்தம் வெங்கயார்த்தம் இரண்டு பிரதீதியுமே அத்தியந்த விலக்ஷனே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிரமதார்மிகள் டு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பிரமாங்கிறது வாட்சியார்த்தம் உங்களுக்கு மா பிரது வெங்கார்த்தம் இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கு இத வந்து அசக்கிய நின்னவகா நிமித்த நிமித்தி பாவம் இந்த பிரமாங்கிறதுல இருந்துதான் எனக்கு மா பிரமாங்கிறது புரிஞ்சுன்னு இருக்கு ஏன்னா திருப்த சிம்மங்கிறது இருக்கு அங்கடினு தெரிஞ்சு தெரிஞ்சு விடுறது இது காரணம் அது காரியம் நிமித்தி சோ இந்த இடத்துல நிமித்தம்ங்கிறது காரியம் நிமித்திங்கிறது காரணம் இத வந்து நீங்க ஒரு குட்டி இது போட்டுன்னு இருக்கோம் எப்படின்னா ஒரு நிமிஷம் கிளியர் திஸ் ஒரு ஒரு சார்ட் மாதிரி இப்போ இல்ல எழுதிட்டுலாம் அதாவது நிமித்தம் ஆஹ் நிமித்தம்ங்கிறது என்னன்னா நிமித்தம் தான் காரணம் அதுதான் அதனுடைய இன்னொரு மீனிங் காரணம் அதுதான் உங்களுக்கு வந்து வாட்ச்யா வாட்ச்ய நிமித்தி நிமித்தத்தை கொண்டது அந்த நிமித்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிமித்தம் இல்லாமல் இருக்க முடியாது நிமித்தத்தோட கூடினதுதான் எதுன்னா சாரி காரணம் ஆ காரியம் சாரி காரியம் காரிய அதுதான் வியங்கார்த்தா காரியம்னே போடுறேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பிரமா ஆஹ் பிரம்மதார்மிகிற இடத்துல வெங்க அர்த்தத்துக்கு வந்து நீங்க மா பிரமான்னு போட்டுக்கலாம் உம் ஆமா இது வந்து எந்த எக்ஸாம்பிள்ல இது இருக்கு அப்படின்னா அர்த்த சக்தி உதபவம் ஆமா அர்த்த சக்தி அஸ்தம் தானே இதுக்கு முக்கியம் உம் அர்த்த சக்தியினால ஏற்படக்கூடியது அது வாட்சியார்த்து வரக்கூடியது முதல் உத்தியோகத்தில் பிரத்தியமானார்த்த சித்தியர்த்தம் உதாகிருதாசு அந்த அஞ்சையும் நீங்க எடுத்துக்கலாம் அதுல பிரமதார்மிக எடுத்துக்கலாம் அஞ்சு உதாரணங்கள் கொடுத்தார் அஞ்சுக்கும் நீங்க எடுத்து இந்த மாதிரி அர்த்தசக்தி உத்பவத்தினால வரக்கூடியது காரியகாரண தீர்மானம் பண்ணிக்கலாம் பாவத்தலாம் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் நிஷேத ரூபம் இது அதுன்னு கொச்சித்து நிஷேதம் இல்லாமல் பிரவருத்தி பிரவருத்தி நிவர்த்தி பிரவிறத்தா இருக்கூடியது நிவத்தியா இருக்கூடியதுன்னு சொன்னார் அவர் அதை சித்தியர்த்தம் உதாரதாசுலோகங்களில் ஏகசிய பிரதீதி இது நக்கியத்தை வக்தும் ஆகையனால இப்ப கன்க்ளூஷன் என்ன கதாவிதே விஷய இந்த மாதிரி எனக்கு வாச்சியார்த்தமும் வியார்த்தமும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும் பொழுது வாட்சியோ வெங்கயோஹோ அத்தியந்த விலட்சணத்துவாது வாச்சியார்த்தமும் வெங்கயார்த்தமும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கிற காரணத்தினால ஒரே சமயத்துல ஏகிங்கிறத வாட்சியமே தான் வெங்கயம்னு நான் சொல்ல முடியாதே வாட்சியம் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட்யம் அது ரெண்டுத்துக்கும் ஒரு நிமித்தம் நிமித்திங்கிறது இருக்கு இப்ப சப்தசக்தி மூல துவனியலையும் அதே மாதிரிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன் சரியா